Quindi sarò di essere tre per lavorare. Tu lo per negoziare. Se la può per tu il credo. Se la può in diversità di me. Ora me ne parli. Ige, per il credo, non lo credo. Tamil adesso di me. Se di me non lo credo, non lo credo. Tamil adesso di me. Se lo credo, சான்றோர்களே, திரைப்பட யுத்தகர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் காலத்தில் இருந்து வணக்கத்தை உரித்தாய் கொள்கிறேன். இந்த சர்வதேச திரைப்பட விழாவை துவக்கி வைக்கின்ற ஒரு சூழலை என்றுதான் என்னிடத்திலே தெரிவித்தார். இங்கே உரையாற்றுகின்ற வாய்ப்பையும் இப்பொழுது வழங்கிவிட்டு இந்த நேரத்திலே நெஞ்சம் நெஞ்சு நன்றி நான் உரித்தாய் கடமை பெற்று கடந்த ஆண்டு கூட இந்த கொரோனா என்கிற இந்த பேரிடர் காரணத்தினால் மிக சுருக்கமாக மிக எளிமையாக இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் எப்படி இந்த துறையும் அந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டு இப்பொழுதுதான் திரைப்படங்கள் இயக்குகிற ஒரு சூழ்நிலை என்று உருவாகியிருக்கிறது. பல்வேறு தொழிலும் அந்த சூழல் தான். ஏன் உலகளவிலே அனைத்து நாடுகளும் இந்த சூழ்நிலையை எழுந்தது என்பதை நான் மறந்து கொள்ள மாட்டோம். எனக்கு அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆண்டு அனைத்து விழாக்களும் மிக சிறப்பாக நடக்க துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் இந்த 20வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா நிகழ்ச்சி இன்றிலிருந்து ஏறத்தாழ 8 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. சிறப்பாக நடந்து முடியேன் என்று நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை இங்கே வாழ்த்துக்கள் கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வாழ்த்துக்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்திய திரைப்பட திறனாய்வு கழகம் ஒரு பதிவு செய்யப்பட்ட இலாப நோக்கமற்ற அமைப்பாகும். சினிமாவை ஊக்குவிப்பதற்காக உலகத்தரம் வாய்ந்த பல்வேறு நாடுகளில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாக்களின் விருதுகளை வென்ற சிறந்த திரைப்படங்கள் சென்னையில் இந்த அமைப்பின் மூலம் திரையிடப்படுகிறது. இந்த அமைப்பில் திரைப்பட இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் மற்றும் திரைப்பட ஆர்வலர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட பதிவு பெற்ற உறுப்பினர்கள் உள்ளனர். தமிழக அரசின் ஆதரவுடன் 2003 முதல் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் இந்நிறுவனம் நடத்தி வருகிறது. 2008 முதல் தமிழ்நாடு அரசின் நிதியுதவியுடன் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்று வருகிறது. 6வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா 17 டிசம்பர் 2008 நடைபெற்றது. 1வது புத்தகங்களின் கலைஞர்களால் இதற்கென தமிழக அரசின் நிதியாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது என்பது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து 2018 முதல் 2017 வரை சென்னை சர்வதேச திரைப்பட விழாவுக்கு 50 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் நிதியாக வழங்கப்பட்டது. 2018 முதல் 2021 வரை 11வது முதல் 19வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு 75 லட்சம் ரூபாய் நிதியுதவி தமிழ்நாடு அரசு மூலம் வழங்கப்பட்டது. தற்போது நடைபெறும் 20வது சென்னை சர்வதேச திரைப்பட விழாவிற்கு 75 லட்சம் ரூபாய் மாநிலத்தில் முதலமைச்சர் உத்தரவு அடிப்படையில் செய்தித்துறையின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். மாநில தமிழக நிறுவனம் வழிகாட்டும்படி அதே நேரத்தில் இன்றைக்கு இதே துறையில் ஒரு நடிகராக இருந்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி நேற்றைக்கு மாண்புமிகு தமிழக அரசின் ஒரு அமைச்சராக பொறுப்பேற்ற சகோதரர் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் எல்லாத்தோடும் இந்த துறை இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் கூட 2009 ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய விருதுகள் கூட கடந்த மாதம்தான் ஒரு 6 ஆண்டுகளுக்கான விருதுகள் வழங்கப்பட்டது. 2015 விருது அரசாணையாக வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு 16, 17, 18, 19, 20, 24 ஆண்டுகளுக்கான விருதை தேர்வு செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அதற்கான தேர்வு நடைபெற்று கொண்டிருந்த அந்த விருதுகளும் கலைஞர்களுக்கான விருதுகள் வழங்கப்படுகிறது. அது திரைப்பட உலகிற்கும் சரி, சின்னத்திரையை சார்ந்தவர்களுக்கும், தமிழ்நாடு அரசு இந்தியா யூனிவர்சிட்டியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நேரத்தில் பெருமையோடு சுட்டிக்காட்ட வேண்டியது. அந்த வகையில் சென்னை சர்வதேச திரைப்பட மூலம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள், திரைப்பட ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பயனுள்ள என்பதை என்னை மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும். அது மட்டுமல்ல, அதில் தகுதியுள்ள இளைஞர்கள்
தேர்வு செய்யப்பட வேண்டும் என்கிற வகையிலும் தொடர்ந்து தமிழக அரசுக்கு நிச்சயமாக ஆதரவு இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.